எதுக்குடா அவ்வளோ டாக்ஸிக் பிடிச்சாலே நீங்கள்? அவன் கேட்டானா, இப்போ அவன் சொன்னானா, நான் அவனை விட பெருசு, இவனை விட பெருசு அவன் சொன்னானா, திடீர்னு ஒருத்தன் வந்து ஏதாவது ஒரு ஹிட்டு கொடுத்து மேலே வந்திருப்பான், அவனுக்கு ஒரு ஃபேன்ஸ் கிரியேட் ஆவீங்க. அவன் வந்து சொல்லவே மாட்டான், நான் இவனை விட பெருசு, நான் இவனை விட பெருசுன்னு. நீங்களாம் அவனை பிடிச்சிட்டு அவனுக்கு கண்ணி ஆயிடுவீங்க. அவனுக்கு கண்ணி ஆகி அவன் பண்ணுறதெல்லாம் சூப்பர் செம்ம வாவ் செம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் நீங்களே வந்து, எப்பா நீ இவனை விட பெரிய ஆள்ப்பா, நீ அவனை விட பெரிய ஆள் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. அதை கேட்க அதை பிடிக்காத இன்னொருத்தன், இன்னும் எப்படிடா நீ அவரை விட எப்படி இவன் சூப்பராக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வச்சு செய்வானுங்க. கொஞ்ச நாளில் நல்லா வளர்ந்து வந்த அவனை நீங்களே அடித்து நீங்களே அமுக்கி நீங்களே கீழே கொண்டு போயிருக்கீங்க. நான் யாரை பற்றி சொல்ல வேணும்னா, அனிருத் எப்படி ஏஆர் ரகுமான பெரிய ஆள், யாருன்னு முத சொன்னா அனிருத் சொன்னானா நான் ஏஆர் ரகுமானோட பெரிய ஆள் அப்படின்னு? நீங்களா சொல்லிக்கிறீங்க ஏஆர் ரகுமானுக்கு ஈடாகுமா, ஏஆர் ரகுமான் மியூசிக் போட்டிருந்தா இந்தியன் டூ எப்படி இருந்திருக்கும் தெரியுமா, அனிருத் வந்து ஏன் பிஜிஎம் போட்டு கெடுத்துட்டாருன்னு சொல்கிறீங்க. இந்த பிரச்சனை என்னென்னா, அந்த படத்துக்கு ஏஆர் ரகுமானே பிஜிஎம் போட்டிருந்தாலும் ஏஆர் ரகுமானே பாட்டு போட்டிருந்தாலும் அந்த படம் வந்து இப்போ என்ன ஆயிருக்கோ அதே மாதிரி தான் ஆயிருக்கும். அப்போ என்ன பண்ணியிருப்பீங்க தெரியுமா, ஐயோயோ விக்ரம்க்கு எப்படி போட்டான் அனிருத் பிஜிஎம்மு, எப்படி போட்டாப்புல விக்ரம்க்கு எப்படி போட்டாப்புல ஏஆர் ரகுமான் வந்து சொதப்பிட்டாருன்னு சொல்லிட்டு. இங்கே மேட்ரு என்ன தெரியுமா, நம்ம தான் மேட்ரு. உங்களுக்கு ஒன்று ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், கத்தி ரிலீஸ் டைம் நினைக்கிறேன், கத்தி ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு சர்க்கார் படம் வருது, அது நடுவில் ஏதோ ஒரு படம் வச்சு தரல, சர்க்கார் வருது, அந்த டைமில் ஏஆர் ரகுமான் பிஜேம்னு வருது. இதே நம்ம ஆளுங்க அந்த டைமில் இந்த அளவுக்குலாம் இன்டர்நெட் கிடையாது, அப்போவே அந்த சிம்டாங்காரன் பாட்டை வச்சு ட்ரோல் பண்ணி கலாச்சு அனிருத் பிஜேம் போட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பெரிய பைய வச்சு செஞ்சீங்க, ஞாபகம் இருக்கா? ஓகே. பல் திணிக்கிற சொல் திணிக்கிற பில் திணிக்கிற சொல் திணிக்கிற பல் குள் திணிக்கிற தில் திணிக்கிற கார் ஏ அபிலகிடுமா ஏ அபிலிடுமில்மா. அப்ப எங்க அப்பையன் வந்து பெரிய பைய உங்களுக்கு பெரிய பைய தெரியலையா? இங்க மேட்டர் என்னன்னா, நம்ம காலப்போக்கில் எங்கிட்டு திரும்பினாலும் எல்லாம் மியூசிக் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் உடனே வந்து கையை தூக்கிட்டு கையை தூக்கிட்டு ஒரு பாட்டு வருது, இந்த கச்சி சேர இந்த ஆசைக்கூடன்னு, அப்புறம் ஹிந்தி பாட்டெலாம் கேட்குறோம். ஸோ எங்கே போட்டாலும் நல்ல பாட்டு எல்லா இடத்துலேருந்து வருது நமக்கு. நம்ம எல்லாம் என்ன பண்ணிடுறோம், நிறையா பாட்டை கேட்டு கேட்டு மைண்டை அப்டேட் ஆகி வச்சுடுறோம். பொதிகை மலையை பிரிந்து என் பார்வையில் நீந்தது தென்றல். எல்லாருமே ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கட்டத்தில் எல்லாமே கிளீஷேவாக தான் செய்வாங்க. எல்லாமே நம்மளே ஒரு கட்டத்துக்கு மேலே வேலை பார்த்துட்டே இருப்போம், திடீர்னு நம்மளுக்கு டயர்டாகி ஒரு மாதிரி ஒரு சோர்வாக தான் போவோம். என்ன தான் வந்தாலும் அந்த நிலைமை எல்லாத்துக்கும் வரதான் செய்யும். அதுக்காக தயவு செஞ்சு டாக்ஸிட்டி கிரியேட் பண்ணிவிட்டு இவனோட அவன் பெருசு அவனோட இவன் பெருசு அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. என்ன இருந்தாலும் பெரிய பாய் பெரிய பாய் தான், அனிருத் அனிருத் தான். ரெண்டு பேருமே அவங்கவுங்களோட ஒரு ஒரு விஷயத்தில் அவங்கவுங்களோட ஸ்டைலில் கிங்கு தான். என்னதான் இருந்தாலும் எவ்வளோ நாள் ஆனாலும் பேடாஸ் மாதிரி ஒரு சாங் வந்து எவனாலையும் கொடுக்க முடியாது. எங்கே பாட்டாலும் அந்த சாங் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஏஆர் ரகுமானுக்கு வந்து இந்தமாதிரி குறிப்பிட்டு சொல்கிற ஒரு பாட்டெலாம் கிடையாது. ஏஆர் ரகுமான் எல்லா பாட்டும் சூப்பராக இருக்கும். கிளீஷே ஆயிடுச்சு, என்ன தான் சூப்பராக ஒருத்தங்க மியூசிக் போட்டாலும் அந்த மியூசிக் நம்மளுக்கு இப்போ வந்து ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே பழைய பாட்டில் இப்போ வர நம்ம கேட்குறோம், ஏன்னா அப்போதைக்கு நம்மளுக்கு இன்டர்நெட் கையில் கிடையாது, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கெலாம் நம்மளுக்கு டைம் கிடையாது, நிறைய தேட மாட்டோம். அப்போ நம்ம வீட்லேயே இருப்போம், சும்மா சின்ன மொபைல் இருக்கும், சின்ன ஐபேட் இருக்கும், ஐபேடில் ஏதாவது சின்ன மெமரி கார்டு சொருவி பாட்டை போயிட்டு ப்ரௌசிங் சென்டர்லேருந்து டவுன்லோட் பண்ணி அந்த பாட்டை வச்சு நம்ம வந்து கேட்டுக்கிட்டு இருப்போம். அந்த டைமில் நம்மளுக்கு எக்ஸ்ப்ளோரே கிடையாது. அப்போ ஒரு புதுசாக ஒரு சாங் வரப்போ அந்த சாங்கை நம்ம அதிக டைம் கேட்டிருக்க மாட்டோம். சிடி பிளேயரை போய் வாங்கிட்டு வந்து அந்த சிடி பிளேயரில் தனுஷ் ஹிட்ஸு சிம்பு ஹிட்ஸு ஏஆர் ரகுமான் ஹிட்ஸு இந்த மாதிரி பாட்டை கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து சிடி பிளேயரை போட்டு வீட்டில் கேட்டு, ஸோ நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்குறதால நம்ம அப்போ இருக்கிற பாட்டை அவ்வளோ கேட்டிருக்க மாட்டோம். அதனால் இந்த இப்போ கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் அந்த பாட்டில் திருப்பி நம்ம ரிவைஸ் பண்ணுறோம் கேட்குறோம். அதுக்கு காரணம் வந்து அப்போ இருக்கப்பட்ட இப்போ வரோ எப்படி இருக்க போகிற அப்படிங்கிறது நம்ம உங்கள் மைண்ட் செட்டு தான். அது நம்ம மைண்ட் செட்டு தான் வந்து அப்போ ரொம்ப பழசாக இருந்துச்சு, இப்போ வந்ததுக்கப்புறம் அந்த பாட்டெல்லாம் கேட்குறப்போ ஃப்ரெஷ்ஷாக தோணுது நமக்கு. ஸோ மேட்ரு என்னென்னா, நம்ம மைண்ட் செட்டு தான் தப்பு, அவங்க போடுறவங்களோ அவங்க டேலண்ட்டோ தப்பு கிடையாது. உங்கள் மைண்ட் செட்டை நீ வந்து எப்படி வச்சுக்கிறங்கிறது தான். பாட்டு வருதா, ஓகே நல்லாயிருக்கா, நல்லாவே ஓகே.
இது படம் வருதா நல்லா இல்லையா ஓகே சூப்பர் அடுத்து என்ன படம் வருது அப்படின்னு போயிடணும். போட்டு அவங்கள போட்டு பிளாஸ் பண்ணிட்டு தேவையில்லாமல் இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் உனக்கும் ஒரு யூஸும் கிடையாது, அவனுக்கும் ஒரு யூஸும் கிடையாது, தேவையில்லாமல் நம்மளோட வந்து இதுதான் கெடும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோட எண்டே வந்து டாக்ஸிசிட்டி தவிர்ப்போம் கைஸ், அவ்வளோதான். பி பாசிட்டிவ் ஆல்வேஸ்.